ஹாய் இது மணி நம்ம இடியம்ஸ் அண்ட் ப்ரேசஸை வந்து ஷார்ட்கட்டில் வந்து பார்த்துட்ருக்கோம் ஷார்ட்கட்டுன்னு இல்லை அதை இருக்கோம் ஓகேவா ஸோ அந்த விதத்தில் இப்போ வந்து அரியன் புக்கில் இருக்க இடியம்ஸ் பார்க்குறோம் அதில் வந்து லெட்டர் டி அதை வந்து இப்போ ஆரம்பிக்கிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தோம்னா டிக் த கிரேவ் இது வந்து மீனிங் பார்த்திங்கன்னா டு டேர்னிஷ் ஆர் டெஸ்ட்ராய் அதாவது வந்து கலங்கம் உண்டாக்குறது இல்லைன்னா அதை வந்து அழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்ததுக்கு வந்து எனக்கு எப்படி ஷார்ட்கட் வைக்கணும்னு தெரில ஸோ நீங்கள் படிச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து ட்ராய ட்ராய லாங் பவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட மீனிங் வந்து என்னன்னா எக்ஸாஸ் ரேட் இந்த பழங்காலத்து மன்னர்கள் அரசர்களுடைய பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்க ரொம்ப பெரிய வால் வச்சுருந்தாங்க இது ச இது பெரிய வில்லு வச்சுருந்தாங்க இப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதாவது ரொம்ப எக்ஸாஜ்ரேட் பண்ணி அந்த இத்தனை போரில் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ட்ராய லாங் பவுனால் இருக்கிறதுலே பெரிய வில்லை வச்சு அவர் சண்டை போட்டார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க ஸோ அதனால் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற மாதிரி நினச்சிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் எப்படி பார்க்கலான்னா ஒரு சில வீடியோ என்னோடய பழைய வீடியோவில் எப்படி இருக்கும்னா நான் வந்து புக்கில் இருக்கிறத அப்படியே சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இடியம்ஸ்லாம் வந்து அதாவது அதே அதே வேர்டில் வர இடியம் அண்ட் அதே மீனிங்கில் வர இடியம்லாம் வந்து லாஸ்ட்டு சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோவில் எப்படி இருக்க போதுனா அந்த இடியமுக்காக எக்ஸ்ட்ரா இடியம்ஸ் இருக்குதுன்னா அதையும் அப்படியே சேர்த்தே சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ ட்ரா அப்படிங்கிற வேர்டில் வேறு என்னென்ன இடியம்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ட்ரா எ லைன் அப்படின்னு ஒரு இடியம் இருக்குது அதுக்கு மீனிங் வந்து செட் லிமிட் இந்த ஒரு டைலாக் வரும் இல்லையா இந்த கோடை தானே நீ வரக்கூடாது நானும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு லிமிட் செட் பண்ணுறது ஓகேவா ஸோ ஒரு லைன் போட்டு லிமிட் செட் பண்ணுறது ஸோ அதான் செட்டில் லிமிட் இது ரொம்ப ஈஸி தான் அதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் பிக் ட்ரா பிக் ட்ரா அப்படின்னா ட்ரா அப்படின்னா வந்து வரைகிறது ஒரு மீனிங் இன்னொன்று வந்து எடுக்கிறது அப்படிங்கிற மீனிங் உருவுறது அந்த மாதிரி ஒன்று வந்து இழுக்கிறது அப்படிங்கிறது கூட ட்ரா அப்படின்னு சொல்லலாம் வித்ராயல் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா ஸோ அதான் ஸோ பிக் ட்ரா அப்படின்னா வெரி பிக் அட்ராக்ஷன் க்யூஜ் அட்ராக்ஷன் அந்த ஆக்டர் வித் பிக் ட்ராஸ் த ஃபேன் பேஸ் அப்படின்னா ஃபேன் ஃபேன் பேஸ் ரசிகர் கூட்டத்தை வந்து அவங்க பக்கம் வந்து இழுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் சொல்லுவாங்க ஓகேவா அதுக்கப்புறம் தேர்டு வந்து அட் டேகர்ஸ் ட்ரான் டேக்கர்னால் வந்து பட்டா கத்தி கூர்மையான வால் இந்த இதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் அதை வந்து ட்ரானா அதை எடுக்கிறான் அப்படின் போதில் அந்த கத்தி இதெல்லாம் எடுக்கிறான் அப்படின்னா எதுவும் அங்கே ஒரு ஃபைட் வரப்போகுது சண்டை வரப்போகுது அப்படிங்கிறத குறிக்கிது ஸோ அப்போ அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா எபிட்டர் எனிமிட்டி அப்படின்னு வச்சிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த இந்த இப்போ சொன்னால் ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆல்ரெடி வீடியோவில் இருக்குது ஸோ இன்னும் எக்ஸ்பிளைன் வேணும்னா அந்த வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் தேர்டு வந்து டை இன் ஹார்னஸ் ஓகேவா அதோடய மீனிங் வந்து டை ஒயில் ஒர்க்கிங் இல்லைனா ஒயில் இன் சர்வீஸ் அப்படின்னு இது எப்படின்னா இந்த ஹார்னஸ் அப்படின்னா வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருக்கும் டஃப்னஸ் டெஸ்ட்டு ப்ரில் ப்ரில் ஹார்னஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் ரிலேட்டடாக நிறையா இருக்கும் ஸோ மெக்கானிக்கல் ரிலேட்டடாக மெக்கானிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க முதலே ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு போனால் இறங்கி இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதை சொல்கிறோம் இன் ஹார்னர்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த டைங்கிற வேர்டை வச்சு நான் ஒரு அஞ்சு இடியம் இருக்குது ஸோ அதே எப்படி அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா டையே டாக்ஸ் டெத் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து டு இன் ஏ ஷேம்ஃபுல் மேனர் இது நம்ம தமிழில் சொல்கிற ஈஸியானது தான் ஏதோ அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னா யாருமே இல்லை ஏதோ ஒரு நாய் மாதிரி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இன்னொன்று வந்து இது நான் ஆச்சிக்கலான்னா இந்த ரோடு கிராஸ் பண்ண மொத்தில் அதிகமாக நிறையா ஆக்சிடெண்ட் நடக்கிறது வந்து இந்த நாய் குறுக்கு வந்து தான் ஸோ நாய் குறுக்கம் வந்து அதில் ஏற்றி நாய் இறந்துரும் ஓகேவா அந்த மொத்தத்தில் அது தூக்கி போகிறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க அது அப்படியே கிடக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து ரோடு ஹைவேஸ் இதெல்லாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு மாதிரி கொடூரமான கொலை கொடூரமான நடக்கிற அந்த டெத்தெலாம் வந்து இந்த மாதிரி சொல்லலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் வந்து சைன் டை இது வந்து இன்டெஃபினட்லி அப்படின்னு சொல்கிறாங்க இது 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 இந்த வேர்டு வந்து நான் நான் தேடின வரை என்னென்னா இந்த ஜட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்ததுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது வந்து ஒரு டேட் சொல்லி இதில் வந்து நம்ம வந்து தள்ளி வைப்பாங்க இந்த கேஸ் வந்து இந்த டேட்டில் வந்து நாங்கள் தீர்ப்பு கொடுப்போம் அப்படி இல்லைனா இதோட விசாரணை இந்த டேட்டில் நடக்கும் அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பதிலளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தரப்புல இருந்தோ இல்லை ஒரு தரப்புலேயே சொல்லுவாங்க ஜ ஜட்ஜஸ் சில கே கேசஸ் வந்து எப்படின்னா கால வரையின்றி தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இன்டெஃபினட்லி அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறவரு தான் வந்து இந்த சைன் டை ஓகேவா அதுக்கப்புறம் தேர்டு வந்து என்னென்னா ஓல்டு ஃப்ளேம்ஸ் டை ஹார்டு அதுக்கு மீனிங் வந்து டிஃபிகல்ட் டு ஃபர்கெட் ஓல்டு திங்ஸ் ஓகேவா ஸோ பழைய நினைவுகள்லாம் வந்து அழிக்க முடியாது அதை எரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கலாம் ஸோ அதான் ஓல்டு ஃப்ளைம்ஸ் அந்த நெருப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம வச்சுக்கலாம் ஓகேவா ஓல்டு ஃபிளேம்ஸ் டை ஹார்ட்னா அதை டை ஹார்ட் அப்படின்னா என்னது ஹார்ட்னா என்னது ரொம்ப கஷ்டம் ஹார்ட் டைம்ஸ் அப்படின்னா நான் ஐ ஹவ் கான் த்ரூ ஹார்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நான் வந்து ரொம்ப டஃப்பான டைம்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த ஹார்டு அப்படின்னா வந்து கஷ்டம் அப்படிங்கிறதுக்கும் மீ மீனிங்கில் வரும் கஷ்டமான டைமில் நான் கஷ்டமான காலங்களில் நான் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஓல்டு ஃப்ளேம் டை ஹார்ட்னால் அது வந்து அந்த நெருப்பு வந்து அணையிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த நினைவுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி ஸோ அதான் மீனிங் வந்து என்னென்னா டிஃபிகல்ட் டு ஃபர்கெட் ஓல்ட் திங்ஸ் ஓகேவா அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து டை இன் கேஸ்ட் இது எப்படின்னா இதோடய மீனிங் பத்திரலாம் ஒன் கே நாட் ரெட்ரீட் ரெட்ரீட் ஆர் ஒன் சேஞ்ச் ஒன் பிளான் அதாவது வந்து ஒரு பிளானை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இது இது வந்து எப்படின்னா இந்த டை கேஸ்ட் அது அந்த இது இருக்கும் இல்லையா மெழுகு செய்கிறது இருக்கும் இல்லையா மெழுகுன்னு இல்லை இந்த பிளாஸ்டிக் இது அதாவது வந்து ஒன்று உருக்கி ஒரு இதில் ஊற்றி நம்ம வந்து வேறு ஒரு பொருள் செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ரெண்டு பாட் இருக்கும் டை இருக்கும் இன்னொன்று கேஸ்ட் ஒன்று இருக்கும் இந்த டை இப்போ என்னென்னா எதில் நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்படின்னமோ அது வந்து டை ஓகேவா எதை நம்ம செஞ்சு எடுக்கிறோமோ அது வந்து கேஸ்ட் ஓகேவா ஸோ அந்த இதை வந்து ஒன்ஸ் நம்ம வந்து கேஸ்ட்டு உருக்கி ஊற்றி அதாவது ஒன்று உருக்கி அந்த டைக்குள்ளே ஊற்றி நம்ம வந்து கேஸ்ட் எடுத்துனோம் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அதை மாற்ற முடியாது ஓகேவா ஸோ அப்படி நான் வச்சுக்கலாம் ஒன் கேன் நாட் சேஞ்ச் ஒன்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து வந்து டை ஹார்டு இது வந்து பர்சிஸ்டண்ட் இன் இன் ஸ்ட்ரகிள் அப்படின்னா ஒரு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதில் வந்து க அதாவது விடாப்பிடியாக இருக்கிற மாதிரி ஒரு இது தான் வந்து இந்த டை ஹார்டு ஓகேவா இது படம் கூட வந்துருக்குது டை ஹார்டு ஒன் டூன்னு சொல்லிட்டு இல்லைனா டை ஹார்ட் ஃபேன் சொல்லுவாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து அவங்க அவங்களுக்கு அவன் அந்த ஃபேன் பேஸ் வந்து அவங்கள வந்து மாறாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் ஓகேவா ஸோ டை அப்படிங்கிறத வச்சு இன்னும் நிறையா இருக்குது ஸோ இந்த இதில் இந்த புக்லேயும் நான் ரெண்டு மூணு மெட்டீரியல்லையும் பார்த்த வரையும் நான் வந்து ஒரு அஞ்சு பிக் பண்ணி எழு 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 எழுதியிருக்கேன் ஓகேவா ஸோ அடுத்து வந்து ஃபோர்த் போகலாம் ஃபோர்த் வந்து ட டச் கரேஜ் ஓகேவா இது என்னென்னா ஃபால்ஸ் பிரேவரி அண்டர் ஆல்கஹாலிக் இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது வந்து அந்த இந்த ஃபால்ஸ் பிரேவரியை வச்சு ரெண்டு விதமாக நம்ம சொல்லலாம் என்னென்னா இப்போ வந்து இந்த இருபத்தி மூணாம் புள்ளி கேஸில் வர்ற அந்த மன்னன் இருக்கான் இல்லையா அவன் அந்த அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னா அவன் வந்து அவனுக்கு வந்து தைரியம் இருக்காது இருந்தாலும் வந்து அந்த படை வீரர்கள் மறுபடியும் என்னென்ன பேசுவான் நம்ம வந்து இப்படி அப்படி நம்ம வந்து அந்த யானை மாதிரி அசைஞ்சுட்ருக்கூடாது வேமா ஓடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு அவருக்கும் தைரியம் இல்லை தான் பட் இருந்தாலும் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்து ஃபால்ஸாக ப்ரே பண்ணுற தனக்கு தனக்கு தைரியம் இருக்கிற மாதிரி கட்டுறதில்ல இப்படி ஒன்று ரெண்டாவது ஒன்று என்னென்னா போதையிலே வந்து அதாவது வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸு சாப்பிட்டு அந்த இதில் வந்து தன் நான் என்ன செய்கிறேன்னே தெரியாமல் பிரேவாக இது பண்ணுறது ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேரக்டருக்கு வந்து இந்த டச் கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முதல்ல ஒரு இது வரும் இப்போ வந்து நார்மலாக போலீஸை பார்த்தா பயந்துகிட்டு இருக்க வந்து தண்ணி போட்டு போனால் அப்படின்னா எழுத்து பேசுவானுங்க அவங்க என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியாது ஸோ நீங்கள் இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சுச்சுவேஷனை ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஃபால்ஸ் பிரேவரி அண்டர் ஆல்காலிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஓகேவா இதை எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா டச் அப்படின்ட்டுருக்கு இந்தியாவில் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்திருக்கானுங்க இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு போர்ச்சுகீஸ் டச் ஓகேவா இவங்கலாம் வந்திருக்காங்க ஸோ இதில் வந்து ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் தான் தாக்கு பிடிச்சது இங்கே அதுலேயும் வந்து பிரிட்டிஷ் வந்து ஃப்ரெஞ்ச் அடிச்சு இரட்டானுங்க கொஞ்சம் நல்ல ஸோ இந்த டச்சுங்கிறது இங்கே தாக்கு பிடிக்கல ஸோ அவங்ககிட்ட வந்து பிரேவரி கம்மியாக இருக்குது ஸோ அதனால் ஃபால்ஸ் பிரேவரி அப்படின்னு ஆவச்சிக்கலாம் ஓகேவா இது வந்து ஃபோர்த்து இது அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து வந்து டேர் டெவில் ஃபியர்லெஸ் பர்சன் அப்படின்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மீனிங்கு டேர் டெவில்னா இந்த பேய் படத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க டேர் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பயம் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது டேர்னால் ஹவு டார் யூ ஹவு டார் ஹவு டேர் ஆர் யூ அப்படின்னு கேட்பாங்க உனக்கு என்ன தைரியம் இருந்தா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்போனா அந்த டேர்னால் தைரியம் அப்படிங்கிற மாதிரி ஸோ டெவில் அப்படின்னா ஒரு பயம் கொடு ஒரு பயம் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ டேர் டெவில்னா பயம் இல்லை இந்த இதை ரிலேட் பண்ணி பயம் இல்லாத ஒரு பர்சன் அதை வந்து எழுக்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் ஆறாவது வந்து ஆறாவது இடியம் வந்து எனக்கு வந்து ஞாபகம் வைக்க தெரில ஸோ நீங்கள் அது படிச்சுருங்க என்னென்னா டெத் ப்ரோக் அது இடியம் அதோடய மீனிங் வந்து பென்னிலஸ் பென்னிலஸ்னால் பணம் இல்லாமல் இருக்கிறது ஓகேவா ஸோ இது எப்படி ரிலேட் பண்ணுறேன்னு தெரில டெத் அப்படிங்கிறது வந்து ஒரு டெட் எண்ட் அப்படிங்கிற மாதிரியும் ப்ரோக்னால் இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த டெத் வச்சு வர்ற ஒரு ரெண்டு இடியம் இருக்குது அது பார்க்கலாம் ஒன்று வந்து டெத் லெட்டர் ஓகேவா ஸோ இதோட மீனிங் என்னன்னா லா ஆர் ஆர்டினன்ஸ் தட் நோ லாங்கர் என்ஃபோர்ஸ்டு ஓகேவா இப்போது என்ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒன்று வந்து அவங்கள வந்து செய்ய வைக்கிறது அதை வந்து அவங்க பிடிக்குது பிடிக்கலன்னு இல்லை ஒரு லா வந்து என்ஃபோர்ஸ் ஆகுது அப்படின்னா இப்போ என்ன போட்டாங்க தடவு உத்தரவு போட்டாங்க இல்லையா கொரோனாக்கு அது வந்து என்ஃபோர்ஸ் அவங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைன்னா அது பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்ஃபோர்ஸ் அது ஒரு லா ஓகேவா இப்போ மாஸ்க் போடணும் அப்படிங்கிறது ஒரு லா ஸோ அப்படிங்கிறத வந்து ஒரு இது இல்லாமல் போகிறது தான் வந்து இந்த டெட் லெட்டர் ஓகேவா ஸோ நோ 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 லாங்கர் என்ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு லாவோ இல்லை ஒரு அவசர சட்டம் ஆர்டினன்ஸ்னால் அவசர சட்டமோ நோ லாங்கர்னால் அது இப்போ நடைமுறையில் இல்லைனுங்கிற மாதிரி எடுத்தோம் ஸோ நோ லாங்கர் என்ஃபோர்ஸ்டு அப்படிங்கிற மீனிங்ல இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெத் லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு செத்து போன ஒரு லெட்டர் மாதிரி ஆல்ரெடி ஒரு முன்னாடி இருந்திருக்கலாம் பட் இப்போ அது இல்லை அப்படிங்கிறத வந்து குறிக்கிற மாதிரி ஓகேவா இன்னொரு ஒரு லெட்டர் இருக்குது ரெட் லெட்டர் டே அப்படின்னு சொல்லி இருக்குது அதுவும் ஒரு இடியம் தான் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டே வந்து ரெட் லெட்டர் டேன்னு சொல்லுவோம் இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே இல்லை கா காந்திஜி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இட்லி ரெட் லெட்டர் டே அப்படின்னு சொல்லுவாங்க இம்பார்ட்டன்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து லெட்டர் அப்படிங்கிற இன்னொரு இடியம் ஓகேவா எப்படி ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் செகண்ட் வந்து என்னென்னா ஃப்ளாகை டெத் ஹார்ஸ் ஓகேவா ஃப்ளாக் அப்படின்னா அடிக்கிறது பெரம்பால் அடிக்கிறது அப்படின்னு அப்படிங்கிறதுக்கும் வந்து ஃப்ளாக் ஹார்ஸ் டெத்து ஹார்ஸ்னால் ஒரு இறந்து போன குதிரை அடித்த என்ன பிரயோஜனம் அதாவது வந்து இந்த இப்போ குதிரை ஓடணும்னா என்ன பண்ணுவாங்க குதிரையோ மாடோ ஓடணும் என்னோம்னா பின்னாடி வந்து அடிப்பாங்க அடிக்கணுன்னா என்ன சொல்கிறது ரொம்ப அது காயம் வர அளவுக்கு இல்லை இந்த மாடு ரேஸ்லாம் போனோம்ல ஒரு மாதிரி சொல்லி ஒரு ஹே ஹே அப்படின்னு சொல்லிட்டு கூட அதை இது பண்ணுவாங்க அது பெரும்பால் அடிக்கிறது அது அதுக்கு வதி வலிக்குமா என்னென்னு தெரில பட் இறந்து போன ஒரு குதிரை அடித்தோம்னா என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் கிடையாது ஸோ அதான் அதோடய மீனிங்கே தான் கொடுத்துருக்காங்க ட்ரை டு டூ தட் இஸ் இம்பாசிபிள் இம்பா நடக்கவே செய்யாத ஒன்றை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஐடியம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதே மாதிரி இன்னொன்று படிச்சிருக்கோம் என்னென்னா ட்ரை ஃபார் த மூன் அப்படிங்கிறதுக்கும் இதே தான் டு ஹாவ் டிசைர் விச் இஸ் அன் அன் அட்டைனபிள் அப்படிங்கிற மீனிங்கில் அது இருந்துச்சு ஓகே அப்படிங்கிற மீனிங்க்கான இடியம் வந்து க்ரே ஃபார் த மூன் நான் இப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த நிலா நிலாவை பார்த்து அழுகிட்டே இருந்தோம்னா ஒரு பயனும் கிடையாது நம்ம அங்கே அதுக்கு போகணும் நிலாவுக்கு போகணும் நிலாக்கு போகணும் ஐயோ நம்ம அவங்கள போகும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஒரு பயனும் இல்லை எடுத்து ஆக்ஷன்னா ஆக்ஷனில் இறங்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன படிக்கலாம் ஏர்நடிக்கல் ஸ்பேஸு ஸ்பேஸில் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷனில் இறங்கினா தான் நம்ம அங்கே போக முடியும் அப்படிங்கிறத நான் நான் சொல்லியிருந்தேன் அப்போது ஸோ ஒரு இது நடக்கவே செய்யாது பட் அதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அப்போ மொத்தத்தில் வந்து அப்போ முதல்ல வந்து இந்த த மூன் இடியமும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா அந்த ஃப்ளாகிய டெத் காஸ் அந்த ஐடியமும் யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ டெத்தை வச்சு முடி எக்ஸ்ட்ரா ஐடியம்ஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் டவுன் அண்ட் அவுட் ஓகேவா ஸோ இந்த டவுன் அண்ட் அவுட்டில் நிறைய ஐடியம் இருக்குது பத்து இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல ஓகேவா ஸோ நான் அதில் வந்து ஒரு மூணு நாலு எனக்கு எனக்கு தெரில இந்த டவுன் அண்ட் அவுட்டுக்கும் தெரில அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற ஒரு நாலு இதுக்கும் எனக்கு வந்து எப்படி வந்து அதை வந்து இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு தெரில ஸோ எப்படி அதாவது அதை வந்து இந்த மீனிங் வந்து எப்படி நம்ம ஈஸியாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல தெரில ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறத ஈஸியாக ஞாபகம் வைக்காததை வந்து சொல்லிடுறேன் ஓகேவா ஃபஸ்ட் வந்து டவுன் அண்ட் அவுட்னா பூவர் அண்ட் ருயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூவர் அப்படின்னா ஏழையாக இருக்கிறது ஏழ்மையாக இருக்கிறது ருயிண்ட் அப்படின்னா என்ன சொல்கிறது இந்த வெல்த்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றது அப்படியே இல்லாமல் போகிறது அப்படிங்கிறதான் வந்து ருயிண்டு அதாவது வந்து நல்லா நல்லா இருந்த ஒரு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க கம்மியாகிட்டு கம்மியாகிட்டு கம்மியாகிட்டே போகிறது வந்து ருயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி டவுன் அண்ட் அவுட் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வந்து அதுக்கப்புறம் அவுட் இல்லாமல் போயிடுது அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி நாம வச்சுக்கலாம் ஓகேவா பட் எனக்கு கரெக்டாக இதாக இப்படி வச்சு நாம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லத் தரல ஓகேவா ஏன்னா டவுனுங்கிறது வந்து நம்ம நிறைய பின்னாடி வர இடிஎம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கும்போதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்துல டவுன் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு எனக்கு கரெக்டாக சொல்ல தரலை இது வந்து நான் படித்தது எப்படின்னா டவுன் அண்ட் அவுட்னா டவுன் ஆகிட்டே வருது ஒரு ஒரு கிராஃபில் டவுன் ஆகிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி ஓகேவா டவுன் அண்ட் அவுட்னா ஒரு டைமில் அவுட் இல்லாமல் போயிடுது ஸோ அதனால் புவர் அண்ட் ரெயிண்டு இப்படிங்க நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு இது புரிஞ்சு உங்களுக்கு இது இந்த மாதிரி நியாபகிக்கிற ரீசனாக நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கெட் டவுன் டூ அப்படின்னா டூ அட்டன் டூ ஒர்க் சீரியஸ்லி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதே எனக்கு எப்படி நான் வச்சுக்கன்னு தெரில கெட் டவுன் கெட் டவுன் டூ அப்படின்னா ஒரு வேலை செய்ய ரொம்ப சீரியஸாக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து கோ டவுன் வெல் வித் ஓகேவா இதுக்கு வந்து என்ன மீனிங் போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்லோடட் பை அப்ளோடனா அதாவது அப்லாஸ் வாங்குறது அப்படிங்கிற மீனிங் ஓகேவா நம்ம ஆல்ரெடி இன்னொரு ஒரு இடி இடியம் படிச்சுருந்தோம் என்னென்னா பிரிங்க் டவுன் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன மீனிங்னா கெட் அப்லாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் ஓகேவா ஃப்ரம் த ஹவுஸ் அப்படிங்கிற அதாவது ஐ மீன் அப்ளாஸ் தான் பட் இடியமில் என்ன இருக்கும்னா கெட் த சாரி பிரிங் த டவுன் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற இடியம் இருந்துச்சு அதுக்கு மீனிங் என்ன இருந்துச்சுன்னா அப்ளா அப்ளாஸ் வாங்குறது அப்படின்னு இருந்துச்சு நான் அதுக்கு என்ன இது சொல்லியிருந்தேன் அப்படின்னா சார்ட்கட்டு மொத்த ஹவுஸ்மே வந்து நமக்கு கீழே இருக்க மாதிரி நம்ம இப்போ வேலை இல்லை அப்படின்னா நீ வேலைக்கு போலையா எவ்வளோ பதில் படிச்சுட்டே இருக்கு இப்படின்னு சொல்கிற ஹவுஸில் இருக்க எல்லாருமே வந்து நமக்கு கீழே எப்போ எப்போ வந்து நமக்கு வந்து நம்ம சொல்கிறத கேட்பாங்க நம்மளை அப்ளாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வேலை வாங்கினதுக்கப்புறம் ஸோ வேலை வாங்குறதுக்கப்புறம் டவுன் ஹவுஸ் வந்து நம்ம கீழே போகிறதுனா அது வந்து நமக்கு ஒரு அப்ளாஸ் இப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன் ஸோ இந்த இடியம் என்ன சொல்லிருக்கேன்னா கோ டவுன் வெல் வித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டுக்குமே வந்து மீனிங் சேமாக இருக்குது அப்ளாஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பட் இடியம் வேறு வேறு இருக்குது ஸோ எப்படி அதை ரிலேட் பண்ணுவீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் புட் புட் ஒன்ஸ் ஃபுட் டவுன் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து டு அவுட் ஃப டு ஆக்ட் ஃபேம்லி அப்படி இல்லைன்னா டு டேக் ஃபேம் ஸ்டாண்டு அப்படின்னா இதுக்கு மீனிங் என்னென்னா மீனிங்கோட மீனிங் என்னென்னா ஃபர்ம் அப்படின்னா வந்து ஸ்டிக்டாக அப்படிங்கிற மாதிரி இல்லை கரெக்டாக இந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அவனுடைய ஸ்டான்ஸ்லேருந்து பின்வாங்காமல் இருக்கிறது நான் என்னோடய கருத்து தான் இதுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன் நான் வந்து பிடிச்சா இந்த பிடி தான் உடும்பு பிடி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்க சொல்கிறது வந்து டு ஆக்ட் ஃபேம்லி அப்படின்னு சொல்லுவான் ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புட் ஒன் ஃபுட் டவுன் ஒன்ஸ் ஃபுட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு ரிலேட் பண்ண தெரில நீங்கள் படிச்சுக்கோங்க ஸோ அடுத்து வந்து ஒரு ஆறு எடுத்து சொல்ல போகிறேன் அது அதுக்கு வந்து இது இருக்குது இது ஷார்ட்கட் இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் சொல்கிறேன் ஓகேவா அது ஷார்ட் கட் நீங்கள் இது பண்ணிக்கோங்க கொஞ்சம் மேமாக சொல்கிறேன் டவுன் த ஜா ஜான்ட்லெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட மீனிங் என்ன டு சேலஞ்ச் ஓகேவா ஸோ இது வந்து என்னென்னா அந்த ஜான்ட்லெட் அப்படிங்கிறதுக்கு வந்து கையுறை அப்படின்னு அதாவது கையில் மறைச்சி போடுறது இல்லைனா கவச உரை அப்படின்னு படிச்சிருந்தேன் ஓகேவா ஸோ இப்போ இதில் என்ன இருக்குன்னா த்ரோ டவுன் தான் அப்படின்னா இப்போ நம்ம கொரோனா டைமில் வந்து க்ளௌஸ் போடுங்க மாஸ்க் போடுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த க்ளவுஸ்லாம் போடாமல் அதை தூக்கி எரிஞ்சிட்டோம் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொரோனாவை சேலஞ்ச் பண்ணுறோம் இப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அப்போது த்ரோ டவுன் த ஜாயின்ட்லெட்னா சேலஞ்ச் அதான் மீனிங் ஓகேவா அதுக்கப்புறம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இது ஈஸியாக தெரியும் உங்களுக்கு ஓகேவா அப்ஸ் அண்ட் டவுன்னா குட் அண்ட் பேட் ரெண்டுமே ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே இருக்கிறது ஓகேவா அதுக்கப்புறம் சென்ட் ஷிவர்ஸ் டவுன் த ஸ்பைன் ஓகேவா இந்த இது என்னென்னா நான் இந்த இடியம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அது வந்து வேற மீனிங் டு மேக் ஃபீல் சம்படி வெரி ஃப்ரைட்டன்னா இந்த ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் வந்து சில் சில்ன்னு சொல்லிட்டு வரும் அந்த இதில் அந்த இடியம் வந்து எனக்கு கரெக்ட் கரெக்டாக தெரில இது நான் பார்த்து சொல்கிறேன் ஒன் செகண்டுங்க ஆ ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்கே சில் டு த ஹார்ட் அப்படின்னா டு மேக் சம் ஒன் அப்ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்கே சில் டு த ஹார்ட் அப்படிங்கிறது இடியம் மீனிங் என்னென்னா டு மேக் சம் ஒன் டு அஃப்ரைடு ஓகேவா இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்போ வந்து நான் சொன்னேன் இந்த சில் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா இதயத்தை ஒரே வைக்கிற மாதிரி அப்படின்னா வந்து இந்த ஹாரர் ஹாரர் மூவிஸ்லாம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா முதுகுத்தண்டை ஒரே வைக்கிற மாதிரி சீன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அப்போ சொன்னேன் ஸோ அந்த ஏடியம் தான் இப்போ வந்துருக்கு சென்ட் சிவர்ஸ் டவுன் த ஸ்பைன் என்னது அந்த முதுகுத்தண்டு அது வந்து அதை அதுவே வந்து சிவரிங்னா என்னது ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நடுக்கமாக ஸ்பைனை நடுக்கிற நடுங்கிற அளவுக்கு வந்து ஹாரர் இருக்குது அப்படிங்கிற மா அப்படிங்கிற இடத்துல இது இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் மீனிங் பார்த்தீங்கன்னா டு மேக் ஆர் டு ஃபீல் சம்படி வெரி ஃப்ரைட் அண்ட் ஃப்ரைட் அண்ட்னா நான் அச்சப்பட வைக்கிறது ஓகேவா ஸோ இதான் மீனிங் அடுத்தது போகலாம் டேக்கிங் லயிங் டவுன் அப்படின்னா அக்செப்ட் இன்சல்ட் இதுவும் அந்த இருபத்தி மூணாம் புள்ளி கேஜி நான் வச்சுக்கோங்க டேக் லைங் லயிங் டவுன்னா படுத்தே விட்டானையா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்சல்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது ஓகேவா டவுன் த ஏர்த்துனா இது எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்து டவுன் டு ஏர்த்தாக இருக்காரு ரொம்ப ஹம்பிளாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் ல லை டவுன் த ஆம்ஸ் அப்படின்னா ஸ்டாஃப் ஃபைட்டிங் ரெண்டு பேர் கைய வச்சு சண்டை போட்டுவிட்டுருக்காங்க அப்படின்னா கையை கீழே போடு கையை கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம் இல்லையா சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதான் லை டவுன்னா ஆம்ஸ்னால் அதை கை ஸோ ஆமை கீழே போடுங்க கை க சாரி கையை கீழே போடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இதை வந்து இப்படியும் சொல்லலாம் இந்த சில பேர் வந்து கையை தூக்கிட்டு யார் யாரெல்லாம் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும் கை தூக்கணுன்னே கை கீழே போடுங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தது வேறு ஓகேவா ஸோ இங்கே வந்து லைட் டவுன் த ராம்ஸ்னால் இங்கே வந்து ஃபைட் இருக்காங்க அதை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிற இடம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து டு ஹாவ் கான் டவுன் த ட்ரெயின் ஓகேவா அதுக்கு வந்து என்னென்னா டு பி வேஸ்டட் அப்படின்னு இந்த ட்ரெயின் அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கோங்க ஓகேவா ஹ் கான் டவுன் த ட்ரெயின் அப்படின்னா எனது நம்ம இந்த சிங்க்லாம் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் சித்தம் சிஸ்டம் அதெல்லாம் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம்னால் எனது வடிகால் அப்படி போகிறது வா வார்கால் அந்த மாதிரி போகிறதுலாம் வந்து ஸோ அந்த இதில் வேஸ்ட்லாம் வெளியே போகும் ஸோ அதனால் வந்து டு பி வேஸ்டட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ எல்லாமே வந்து கோன் டவுன் த ட்ரெயின்னா அந்த தான் போகுது வேஸ்ட்டு தான் வந்து ட்ரெயினில் போகும் ஸோ அப்போ வந்து வேஸ்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து இந்த ஐடியம் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வின் ஹேண்ட்ஸ் டவுன் அப்படிங்கிற வந்து வின் ஈஸ்லி அப்படின்னு வச்சுக்கலாம் இதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக வின்னு சொல்லி தர சொல்லத் தெரில ஸோ வின்னு வருது ஸோ வின் ஈஸ்லி அப்படின்னு ஆக வச்சிக்கோங்க அதுக்கப்புறம் எட்டாவது ட்ரெகோனியன் லா ட்ரெக்கோனியன் அப்படின்னா வந்து நீங்கள் இது ஹேரி பட்டர் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வரும் ட்ரெக்கோ மால்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி வரும் ஸோ அவன் வந்து ஒரு கொஞ்சம் ஒ ஒரு ஒரு டைமில் வந்து அவனுக்கு வந்து சிவியராக வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பார் அந்த வில்லன் அந்த படத்தோட வில்லன் வந்து சிவியராக ஒரு ப பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ சிவியர் பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவான இருக்குது இல்லையா ஸோ அவன் அந்த ரோலும் ஒரு நெகட்டிவ் ரோல் தான் ஸோ அதனால் வந்து ட்ரெக்கோனியன் லான்னா சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட் சிவியரான ஒரு லா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா பத்தா சாரி ஒன்போதாவது மறந்துட்டேன் ஒம்பதாவது வந்து டை ஹார்டு அது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பத்தாவது வந்து என்னென்னா டேஸ் ஆஃப் ரெக்கோனிங் இது வந்து டைரக்ட் மீனிங் தான் ஆக்சுவலாக ரெக்கோடிங்க்க்கு நீங்கள் மீனிங் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு இல்லைனா கணக்கீடு எல்லாம் ஒன்றை வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணுறது அதோடய வேல்யூ என்னென்னு ஃபைன் பண்ணுறதா ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதோட மீனிங் என்னன்னா டைம் டு ஆன்சர் ஃபார் ஒன்ஸ் ஆக்ஷன் ஓகே ஒருத்தர் வந்து ஒரு நட ஒன்று செய்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு அதுக்கான நம்மளுடைய கருத்தையோ இல்லை ஆன்சர் பண்ணுறதையோ வந்து இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க டேஸ் ஆஃப் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டேஸை வந்து டைம் சொல்கிறாங்க ம அதுதான் அங்கே மீனிங் பட் ரெக்கார்டிங்க்கு டேரக்ட் மீனிங்கே என்னென்னா மதிப்பீடு செய்யறது ஸோ அதுக்கு தான் வந்து மதிப்பீடுன்னு என்ன அர்த்தம் ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க அதை வந்து வேலிடேட் பண்ணுறது ஸோ அதே தான் மீனிங்லேயே இருக்குது டு ஆன்சர் ஃபார் ஒன்ஸ் ஆக்ஷன் அவ்வளோதான் ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்து என்னன்னா பத்து இது நார்மலாக பார்த்துருக்கோம் நான் சொன்னதே வந்து இருபது கிட்டே போயிட்டு ஓகேவா ஸோ அதனால் வந்து டோட்டலாக முப்பது அப்படிங்கிறதில் வந்து பத்து பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த இதில் வந்து இன்னும் மிச்சருக்கெலாம் முடிச்சிடலாம் ஓகேவா 啊。Uh -huh. இந்த இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டவுன் அப்படிங்கிறது இன்னும் நிறையா இருக்குது டை அப்படிங்கிறது இன்னும் நிறையா இருக்குது அதை வந்து கம்மிங் இதில் பார்க்கலாம் அண்டு இப்போ நான் சொன்னது வந்து பின்னாடி ரிப்பீட் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ வந்து என்னது ஒரு வேர்டுக்கே வந்து இவ்வளோது இருக்கா இப்போ மிக்சருக்குலாம் நிறையாது இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் சிவர்ஸ் டவுன் அப்படின்னா இந்த இந்த எஸ் சென்ட்னு இருக்கா ஸோ அப்போ எஸ்ஸுங்கிற லெட்டர்லேயும் இது வரலாம் அது மாதிரி டேக்கிங் லவிட் டவுன் இருக்கா அப்போ டீங்கிற ஆரம்பிக்கிலேயும் அது வரலாம் ஸோ நிறையாது வந்து உள்ளே வந்து மாறி 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 வரும் அப்படி வந்தால் தான் நம்ம வந்து ஒரு வேளை வந்து ரெண்டு மூணு தடவை படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா தான் ரிப்பீட்டடாக மண்டேக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அங்கே போயே படிச்சுக்கலாம்ல எதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்று வந்து ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா ஷார்ட்கட் வைக்கிறது ஈஸி ரெண்டாவது இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனி தனியாக ஷாட் கட் வச்சுங்க வச்சுக்கோங்களேன் அங்கே சரி அங்கே போய் பார்த்துக்கலாம் அங்கே போய் பார்த்துக்கலாம் ஒவ்வொன்று தனி தான் ஷார்ட் கட் வச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷார்ட் கட் மறந்துடும் அந்த மீனிங்கும் நமக்கு தெரியாது ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிக்கலாங்கிறது என்னோட கருத்து ஸோ அவ்வளோதான் ஓகேவா தேங்க்